Hello guys, welcome back to our channel. So in the video la edha pathi paaka pora video na vandha indha m1887 appra vandha pathina indha desert eagle. So indha rendu gunliye vandha pathina eppadi indha easy ah one tap vandha adikiradhu appdin solla indha video ku la clear ah vandha paaka pora seringla. நீங்கள் ஹெச்ஆர்டுக்கான சென்சிட்டி செட்டிங்ஸ் அப்புறம் வந்து நான் ஃபயர் பட்டன் சேர்த்து அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வைக்கல அப்படின்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனாக வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அந்த செட்டிங்ஸ்லாம் ஃபஸ்ட் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அவங்க வந்து கரெக்டாக வந்துருக்கும். ஸோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து அந்த செட்டிங்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள எல்லாம் அதுக்கு முன்னாடி எப்போ போல சொல்கிறதா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணால் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூடு கூட கீழே போயிட்டு அந்த லைக் வர பாண்டி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டிங்குன்னு தட்டி விட்டு வீடியோக்குள்ள வந்துருங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கலந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசர்ட் எகளுக்கான ட்ரிக் வந்து பார்த்துருவோம். நீங்கள் டிசர்ட் எகளை ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த எய்ம் லாக் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒயிட் கலரில் இருக்கும் போதே இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி பண்ணால் ஹெட்ஷாடே வந்து போகாது. ஸோ இந்த மிஸ்டேக்கை யாரும் வந்து பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்போ அந்த எனிமி வந்து ட்ராக் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஆர்ட் காமிக்கிற மாதிரி எய்ம் லாக்கே இருக்கான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான எய்ம் லாக் சரிங்களா. ஸோ இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. ரெட் ஆர்ட் காமிக்கிற மாதிரி தான் கரெக்டாக வந்து வைக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து யாரும் வந்து பண்ணிடாதீங்க. கரெக்டாக ரெட் ஆர்ட் காமிக்கிற மாதிரி எய்ம் லாக்கு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்த செகண்ட் ட்ரிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர் பட்டனோட அந்த ட்ராக் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சி ஷேப் ட்ராக் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த சி ஷேப் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அவன் தலைக்கு மேலே தான் வந்து எய்ம் லாக் வந்து ஆகுது. புல்லெட்டு அவன் தலைக்கு மேலே வந்து போயிடுது. ஹெட்ஷாட் வந்து பட மாட்டேது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பட்டனை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எய்ம் லாக்கே கரெக்டாக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ட்ராக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ அந்த டிசர்டேகளுக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அடுத்து மூணாவது ட்ரிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபயர் பட்டனை ட்ராக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருவீங்க. ஸோ வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் ஃபயர் பட்டனை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணக்கூடாது. நான் வந்து ஏற மார்க் போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. அதுவரை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்ஷாட் டிசர்டேகளாக தரமாக வந்து போடும். ஸோ இந்த மூணு ட்ரிக்கை மட்டும் டிசர்டேகளுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹெட்ஷாட் ஈஸியாக வந்து படும் சரிங்களா. ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து m1887க்கான ட்ரிக்கை வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து புதுசாக வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட விடணும் போய் இப்போயாச்சும் ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் ஆக மட்டும் மறக்காமல் அதெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த m1887க்கான ட்ரிக்கை வந்து பார்த்துருவோம். m1887க்கான ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் லாக் தான் சரிங்களா. ஸோ அந்த எய்ம் லாக் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்டேகளுக்கு மாதிரியே தான் அந்த ரெட் ஆர்ட் காமிக்கிற மாதிரி கரெக்டாக அந்த எய்ம் லாக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் லாக்கே வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஆர்ட் காமிக்கிற மாதிரி எய்ம் லாக்கே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து செகண்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்ணுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்ஷாட்டே இந்த கண்ணில் வந்து படாது சரிங்களா. அப்புறம் என்ன பிறகு ட்ராக் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஃபயர் பட்டனை கரெக்டாக வந்து சி ஷேப்பில் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்ஷாட்டே பியூராக வந்து போகும். ஸோ இந்த கண்ணுக்குரிய ஹெட்ஷாட் ட்ரிக் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் ஆர்ட் காமிக்கிற மாதிரி எய்ம் லாக் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சி ஷேப்பில் ஃபயர் பட்டனை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்ஷாட்டே தரமாக வந்து போகும். ஸோ இந்த ட்ரிக் வந்து அதான் சரிங்களா. ஸோ அந்த ரெண்டு கண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு ட்ரிக் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் அந்த ஃபயர் பட்டன் சைஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த வீடியோ வந்து பார்க்காம அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து வைக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹெட்ஷாட் வந்து படாது சரிங்களா. ஸோ அந்த இருந்தாலும் வந்து நான் இருங்க நான் வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி நான் யூஸ் பண்ணுறதை வந்து தான். ஸோ அந்த இதே நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. ரெட் ஆர்ட் 0, டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா 55, ஃபோரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38, ஸ்னைப்பர்ஸ்கோப்பு எனக்கு வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக அதை வந்து வச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்களும் வேணும்னா வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து 61 சரிங்களா. ஸோ வந்து இதே நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சென்சிட்டிவிட்டியும் வந்து தான். ஸோ வந்து பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஹெட்ஷாட்டுக்கான ஃபயர் பட்டன் சைஸ் சரிங்களா. ஸோ வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கு எய்ம் ப்ரீசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே நீங்கள் வந்து டிஃபால்ட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரீசிஷன் ஸ்கோப் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெட்ஷாட்டுக்கு தரமாக வந்துருக்கு சரிங்களா. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது 68 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்களே அதே வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை 68ன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 45, 46 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுலேயும் வந்து ஹெட்ஷாட் வந்து போடும். எனக்கு வந்து கைப்படாதன்ற ஒரே காரணத்தினால் நான் வந்து 68 வச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்களே இதே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்து இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவு ஸோ வந்து பின் குறிப்பாக தான் எனக்கு தெரிஞ்ச அளவு கிளியராக சொல்லி கொடுத்துறேன். ஸோ அந்த அடுத்து என்ன வீடியோ போடலாம் அதையும் மறக்காமல் சொல்லியிருக்கேன். அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை, டேக் கேர், பீ சேஃப். ஸோ லவ் யூ கைஸ்.